Hi friends, welcome to View With Moosa. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பிசினஸ் வீடியோ பார்க்க போறோம்னா ரைசிங் பிசினஸ்ங்க. அதாவது உலர்திராட்சை அல்லது கிஸ்மிஸ் நிறைய பேர் அந்த பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு மிக நன்றாக வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலர் திராட்சையோடைய பயன்பாடு மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு இன்றியமையாத விஷயமா இருக்குது. சமையலுக்கும் பயன்படுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்வீட்ஸ், இனிப்பு வகைகள் தயார் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஸோ இதோட பயன்பாடு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸோ ஒரு அற்புதமான இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரைட் பர்சனா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நாம் சொல்கிற விஷயங்களும் நீங்கள் கையில் எடுத்துங்க. அதுபோக வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள், மார்க்கெட் சர்வே அப்படிம்பாங்க. ஸோ மளிகை கடைக்கு போங்க, என்ன ரேட்டு விற்கிதுன்னு பாருங்கள். சூப்பர் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு விற்கிறான்னு பாருங்கள். ஹோல்சேல் கடையில் என்ன ரேட்டுக்கு விற்கிறான்னு பாருங்கள். கேட்ரிங் சர்வீசஸில் என்ன ரேட்டுக்கு வாங்கிடுவாங்க, கொடுத்தா வாங்கிக்குவாங்களான்னு பாருங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஸ்வீட் ஸ்டால் இருக்கும், அங்கெல்லாம் பாருங்கள். ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த வியாபாரம் உங்களுக்கு பொருத்தமானதாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் இறங்கலாம். வருமானம் அந்த அளவுக்கு இருக்குங்க. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் ஆரம்ப லெவலில் நம்ம சின்ன லெவலில் பண்ணிவிட்டு அப்புறம் பெரிய லெவலில் நம்ம பண்ண முடியும். எடுத்த உடனே யாரும் எங்கேயுமே வந்து பெரிய லெவலில் ஆனதாக சரித்திரம் அப்படின்றது கிடையாதுங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் ஒன்று ஏறினா தான் வி வில் ரீச். எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறுறோம் அப்படின்றது அது நம்மளுடைய ஏறக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியை பொறுத்துங்க. 100 ஸ்டெப்பாக இருக்கலாம், 1000 ஸ்டெப்பாக இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். சரி, ரைட்டு. ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத இப்போ நம்ம வருஷப்படுத்தி பார்க்கலாங்க. ஸோ இது யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம். பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாங்க. ஈவன் லேடிஸ் மார்க்கெட்டிங் ஸ்கில் இருந்தால் அவங்க கூட பண்ணலாங்க. சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இடம் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக இடம் தேவையில்லைங்க. நம்ம வந்து ஒரு மினிமமான ஒரு குவான்டிட்டி தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நம்ம வீட்டில் வச்சு நம்ம பண்ணி முடிச்சுட்டு அதில் நமக்கு பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம இடம் வச்சு பெரிய லெவலில் பண்ணுறதெல்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரி, ரைட்டு. ஸோ மார்க்கெட் பொட்டன்ஷியல் பார்த்துட்டோம், யார் பண்ணலான்ற பார்த்துட்டோம், ஸோ இடம் தேவைன்ற பார்த்துட்டோம். அடுத்து என்னென்னா இந்த பொருள் எங்கே நம்ம வாங்கலாம் அப்படின்ற பார்த்திங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட மேனுஃபேக்சரர், ஏகப்பட்ட மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்கங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் நீங்கள் டக்குன்னு அடித்து பார்த்தீங்கன்னா ரைசின்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் நியர்மி அப்படின்னு அடித்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் வரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்தியா மார்ட், எக்ஸ்போர்ட் இந்தியா போன்ற வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் ஒரு மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க, ஹோல்சேலர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மளும் ஒரு விலை குறைவாகவும் தரம் உயர தரமாகவும் விலை குறைவாகவும் தரக்கூடிய ஒரு செல்லருடைய லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் திறமையாக வாங்கக்கூடியது உங்களுடையதுங்க. இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை கிரேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லோவிஷாக இருக்கும், மஞ்சள் கலராக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌனாக இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா பியூர் பிளாக்காக இருக்குங்க. ஸோ மார்க்கெட்டில் எது போதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு போதிய வருமானம் வரணும் அப்படின்னு பார்த்தா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு 600 kgs பண்ணணுங்க. 600 கிலோ பண்ணால் சரியாக வரும். அதை நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கி வச்சு 600 கிலோவும் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாரத்துக்கு 150 கிலோ அப்படின்ற மாதிரியும் பண்ணலாங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்னோம் பொருளாதாரம் இருக்குங்க மொத்தமாக வாங்கி வச்சு பண்ணுங்கள். அப்படி பொருளாதாரம் இல்லை அப்படி சொன்னால் 150 கிலோ வாரத்துக்கு நம்ம பண்ணலாங்க. சரி, ரைட்டு. இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கோம். இந்த ரைசின்ஸ் வந்து இந்த உலர்திராட்சை வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 76 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட 200 ரூபா வரைக்கும் குவாலிட்டி வைஸாக கிடைக்குதுங்க. நம்ம கொடுத்துருக்க அந்த லிஸ்ட் அவுட் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறவர் வந்து நல்ல தரமாகவும் விலை கம்மியாகவும் தர்றாங்க. ஸோ அவர்கிட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யார்கிட்ட விருப்பம் இருக்கோ அங்கே நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு 600 கிலோ பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அதை டிவைட் பண்ணி வாரத்துக்கு 150 கிலோ பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 150 கிலோவை நம்ம இவர்கிட்ட நம்ம வாங்கணும்னு சொன்னால் இவர் வந்து ஒரு பேக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அதை என்ன ரேட்டுக்கு தராங்கன்னு பார்த்திங்கன்னா 1150 ரூபாய்க்கு தராங்கங்க. ஸோ நம்மளுடைய டார்கெட் என்னென்னு பார்த்திங்கன்னா 150 கிலோ அப்படின்ற போது இவர்கிட்ட 10 பேக் வாங்கணும். அப்படி நம்ம 10 பேக் வாங்கணும்னு சொல்லும்போது 1150 × 10 பேக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 11500 ரூபா தான் உங்களுடைய வாரத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட் வருதுங்க. ஸோ இதை நம்ம வாங்கிட்டோம். ஸோ இதை நம்ம வாங்கிட்டோம் போது அப்போ நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு 150 கிலோ அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு வந்து அதை டிவைடட் பை ஒரு நாளைக்கு 7 நாள் நம்ம போட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 21 கிலோ நம்ம செல் பண்ணாலே போதுங்க. 21 கிலோ ஒரு நாளைக்கு விற்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. சரி, ரைட்டு. இப்போ என்ன ரேட்டுக்கு நம்ம விற்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வியாபாரிகள், ஹோல்சேல் வியாபாரிகள் வந்து 175 ரூபாயிலேருந்து மினிமம் 175 ரூபாயிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு 50 ரூபா மட்டும் நம்ம லாபம் வைக்க போகிறோங்க. ஸோ 76 ரூபாலேருந்து நீங்கள் வந்து ஒரு 50 ரூபா நீங்கள் லாபம் வச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 125 ரூபா தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்தவங்களை காட்டியும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட 50 ரூபாலேருந்து 25 ரூபா கம்மியாக இருக்குது. அப்படின்றனால எல்லாருமே நம்மகிட்ட வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம செல்லிங் பாயிண்ட்ஸ் பிகினிங் ஸ்டேஜில் ஏறும்போது அதுக்கப்புறம் நம்ம கூட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு நமக்கு 50 ரூபா நமக்கு கிடைக்கிது அப்படின்னும் போது நம்மளுடைய வருமானம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 150 கிலோ விற்கிறோம், 50 ரூபா மணிக்கு நம்ம போட்டோம் சொன்னால் 7500 ரூபா நமக்கு லாபம் கிடைக்குங்க. இதே வந்து நம்ம இன்ட்டு 4 டைமாக நம்ம போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 30000 ரூபா வருமானம் அப்படின்றது வந்து ஒரு நெட், அதாவது கிராஸ் ப்ராஃபிட்டாக நமக்கு வந்துடுதுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணும்போது சில பேர் உங்கள்கிட்ட வந்து வாங்கிடுவாங்க, சில பேர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கு உண்டான ஃபியூவல் சார்ஜஸ்ஸு, ஸோ மற்றபடி அங்கேருந்து வர டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 5000 ரூபா நீங்கள் மாதத்துக்கு நீங்கள் கழிச்சிக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 25000 ரூபா வருமானம் அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு வருமானம். இட்ஸ் பிகினிங் ஸ்டேஜில். இதே இதை நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு இந்த தொழிலை நல்ல விதமாக கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து டபுளாவோ அல்லது ட்ரிபிளாவோ அல்லது எவ்வளவோ நீங்கள் லட்சக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிஸ்னஸில் இருக்குங்க. எப்பயுமே நான் சொல்கிறேன், இப்போ நாம் சொல்கிற கணக்கு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து உங்கள் மார்க்கெட்டில் வந்து பொருளுடைய ரேட்டு கூடலாம், சில சமயம் மார்க்கெட்டில் வந்து லாபத்துடைய ரேட்டு குறையலாம். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து 50 ரூபா வருமானம் அப்படின்றது சாலின்னு நினச்சி அந்த மாதிரி வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷனை நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் தைரியமாக நீங்கள் படம் நினைச்சா இருக்கலாம், அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு நல்ல பிஸ்னஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆலோசனையை கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வியூ வித் மூசா.